வாடகை ஒரு மாசத்துக்கு 40,000 தரோம், எம்டி லேண்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றான். 2011ல இருந்து இருக்காங்க, ஃபீல்ட்ல இருக்காங்க, இதுல வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கான். ஓ, டிஜிட்டலா உங்களை நம்ப வைக்கிறான். ஆமா ஆமா, எல்லா ப்ரூஃப் மாதிரி உடனே உடனே அதுல சென்ட் பண்றாரு டக்கு டக்குன்னு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கால் ஒன்னு பண்றேன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நீங்களே கேளுங்களேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட்டல் கொண்டாட 5G நெட்ஒர்க் அமைக்கதான் இடம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இது வந்து காலி இடம், மொத்த மாடி, விவசாய நிலம், இது மூணுமே பாத்துட்டு இருப்போம். சரி, 500 அடிக்குள்ள இடம் தேவைப்படும். இதுக்கு வாடகை வந்துட்டு உங்களுக்கு 25-45 கொடுப்பாங்க. அட்வான்ஸ் வந்து 10 வருஷத்துக்குனான வாடகை உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் வாடகை எல்லாமே பாத்தீங்கன்னா இடம் வந்துட்டு சிட்டில இருக்கா வில்லேஜ்ல இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 10,000 செலவாகும். அது வந்து அக்ரிமென்ட் பண்ணப்ப நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு சார்? 10,000 ரூபாய் நாங்க பே பண்ணுமா? ஆமா, இடம் செலக்ட் ஆயிடுச்சுனா உங்க பேர்ல அக்ரிமென்ட் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல அந்த அக்ரிமென்ட் குண்டான ஃபீஸ் வந்து நீங்க கட்டற மாதிரி இருக்கும். நீங்க பே பண்றது உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் லைசன்ஸ் வந்த உடனே நீங்க பே பண்ற அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. விசாரிச்ச நிறைய பேர் இது வந்து நல்லா செக் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்றாங்களே சார், நம்பலாமா சார்? நான் கம்பெனியோட வெப்சைட்லாம் அனுப்புறேன். ஓகே, கம்பெனி டீடைல்ஸ்லாம் அதல பாத்துக்கலாம். இப்போ இது வந்து ட்ராய்க்கு கீழ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா சார்? ஆ, இது வந்து டெலிகாம் அண்டர் வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மென்ட் அண்டர் வர்க் பண்றது. இல்ல, இப்போ டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மென்ட்ல இருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி வர கால நம்பி ஏமாந்துறாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த பேமெண்ட் வந்து வாங்குறாங்க. ஓகே, ஓகேங்களா. அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து யாருக்கும் வந்துட்டு என்ஓசி வந்துட்டு கொடுக்கறது கிடையாது, அதுக்கு பேமெண்ட் வந்து வாங்குறதும் கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ஓசி விஷயமா வந்து ஒரு தாத்தா காலத்து டெக்னிக் மோசடி, அத இப்ப மறுபடியும் ரினியூவல் பண்ண மாதிரி புது விதமா மோசடி பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப 5G வந்து பரவலா பேசப்படுது இல்லையா, அந்த 5G வச்சு உங்க சிம் வந்து 5G கன்வெர்ட் பண்ணணும், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 5G டவர் வைக்கணும், அதுக்காக நாங்கள் பிளேஸ் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்கள்கிட்ட ஏதாவது லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து 40,00,000 தரோம், வாடகை ஒரு மாதத்துக்கு 40,000 தரோம், எம்டி லேண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஏகப்பட்ட பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒருத்தர் 1.5 கோடி ஏமாந்துருக்கார். 1.5 லட்சம் கூட கிடையாது, 1.5 கோடி ஏமாந்துருக்கார். 51 வயசான நபர் 1.5 கோடி ஏமாந்துருக்காரு. அதே மாதிரி சென்னையிலையும் பல பேருக்கு நேற்று SMS வந்திருக்கு. அதில் ஒருத்தர் தான் நமக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி SMS வந்திருக்கு, இது ஃபேக்கா இல்லை ஒரிஜினலா அப்படின்னு கேட்டார். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அது கண்டிப்பாக ஃபேக் தானே. ஆனால் நார்மலாக ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரியாத பர்சன் அவங்க பேசுகிறதையோ இல்லை அவங்க அனுப்புகிற லிங்கையோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேக்குன்னு நம்பவே மாட்டாங்க, கண்டிப்பாக ஒரிஜினல் தான் நினைப்பாங்கன்னா. அந்தளவுக்கு பயங்கரமாக இப்போ வேறு வேறு வெப்சைட்லேருந்து சென்டென்ஸை எடுத்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அவரோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நமக்கே அது ஜெனியூனாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது, அந்தளவுக்கு வந்து வெப்சைட்லாம் டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அவனுங்க கால் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரூஃப் அனுப்புங்க சார், உங்கள் லேண்டோட ஃபோட்டோ இல்லை அதுக்கான பத்திரம் அந்த டீட்டெயிலாக அனுப்புங்க, நாங்கள் டெக்னிக்கல் டீமில் கொடுத்து வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம நீங்கள் அனுப்பிடுவீங்க, அப்புறம் நீங்களே கால் பண்ணாத வரைக்கும் அவன் கால் பண்ண மாட்டான். என்னாச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க, சார் டெக்னிக்கல் டீமில் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் இன்னொரு நம்பர்லேருந்தோ இல்லை அதே நம்பர்லேருந்தோ வேற ஒருத்தன் பேசுவான்.
கால் பண்ணி ஓகே சார் உங்கள் இடம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க எங்கள் டீம், ஸோ வந்து அக்ரிமெண்ட்லாம் போடணும், அதுக்காக ரிஜிஸ்டர் ஃபீஸ் பெரிய அமௌண்ட் இல்லையா, 40 லட்சரூபா, வாடகை 40,000 ரூபா அப்படின்னு பெரிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து ஒரு 10,000 நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஒரு 8,000 ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பான். அவங்களோட டார்கெட்டே இந்த 10,000 தான், பட் நம்ம 40 லட்சம் அப்படின்றதுனால இந்த 10,000 ரொம்ப வந்து 10,000 கொடுக்கறதுனால எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிரும். ஸோ அந்த ஒரு அலட்சிய தன்மை தான் அவனுங்க வந்து மூலதனமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜோ காலோ வந்து தயவு செய்து நம்பாதீங்க. ட்ராய் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஸ்கேம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய செல்லுலார் ஆப்ரேட்டர்கள் சங்கம், அதாவது செல்லுலார் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பும், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு வழங்குநர்கள் சங்கமான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர்ஸ் அசோசியேஷன் டிஐபிஏன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து கண்டினியூஸாக அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி மோசடிகளை தயவு செய்து பொதுமக்கள் சிக்காதீங்க, இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் வந்து பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்கேமர் கும்பல் அவங்களோட பெரிய பிளஸ்ஸா எதை தெரியுமா சொல்றாங்க, அரசாங்க வரி கவர்மெண்ட் டாக்ஸ் அப்படின்ற பேர்ல இந்த கும்பல் மோசடி பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, மொபைல் டவர்களை நிறுவுவதற்கு தொலை தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திடமிருந்து எங்களுக்கு வந்து நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை கூட நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க, நம்புற மாதிரியே எல்லாம் பண்ணுவாங்க. சரி, எதுக்காக இந்த வந்து இந்த ஸ்கேம் வந்து மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நாடு முழுவதும் 680,000 அதிகமான மொபைல் டவர்கள் வந்து வச்சிருக்கோம், 2024 5G சேவை வர்றதுனால 15 லட்சத்துக்கும் அதிகமான டவரை வந்து நாங்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15 லட்சம் டார்கெட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை தான் அந்த மோசடி கும்பல் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி பேசுறாங்க அவங்களை நம்ப வைக்கிறதுக்காக, நான் எப்படி அவங்களை நம்புறதுன்னதுதான் அந்த ஒரு ஐடி கார்டு எனக்கு அமுச்சு விட்டாரு வாட்ஸ்அப்ல, சரி அவர் எம்ப்ளாய் தானே இந்த கம்பெனி எம்ப்ளாய் தான்றதுக்கு அந்த கம்பெனியோட வெப்சைட் நமக்கு ஷேர் பண்றாரு லிங்க, அதுல போய் கோத்ரூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷமா வந்து 2011 இருந்து இருக்கிறாங்க, ஃபீல்டுல இருக்காங்க, இதுல வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸும் ஈஸியா நம்பிடுவாங்க. செல்போன் டவர் வைக்கணும், வீட்டு மாடியில் இடம் இருக்கா, உங்கள்ட்ட லேண்ட் இருக்கா அப்படின்னு வர எஸ்எம்எஸ்ஐயோ காலையோ தயவு செய்து நம்பாதீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு.